கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, லிங்காஸ்ரீ ஜோதிடத்திலிருந்து பரிகார ஜோதிடர் ஆயில்ய மைத்திலி. இந்த வருடம் அதாவது 2023 ராசி பலன்கள், 12 ராசிக்கும் எது போன்ற ஒரு சில பலன்கள் மாற்றங்கள் தரப்போகுதுன்றதை பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த 2023 மூன்று கிரக பயிற்சிகள் வந்து முக்கியமான கிரக பயிற்சிகள் வந்து நடக்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பயிற்சியே வந்து ஜனவரி மாதம் 17 சனி பெயர்ச்சி வந்து நடக்க போகுது. ஸோ இத்தனை காண்டு காலம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2020 உலக பொருளாதாரமே பெரிய அளவில் பாதிச்சுட்டு இருந்தது. அந்த ஒரு நிலைமை மாறி இந்த சனி பெயர்ச்சி வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா பொருளாதாரமும் உயர்ற ஒரு தன்மையை வந்து கொடுக்க போகுது. அதாவது கும்பராசிக்கு வந்து சனி மாறக்கூடிய அந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நல்ல திருப்பு முனையாக எல்லாருக்குமே இருக்கும், எல்லாரோட வாழ்விலும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து 20 குரு பயிற்சி வந்து நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை எல்லாருக்குமே தரப்போகுது. காரணம் காலபுருஷன் சொல்லக்கூடிய மேஷ ராசி, காலபுருஷனுடைய முதல் வீடான மேஷ ராசியில் வந்து குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறாரு. ஸோ அந்த காலகட்டம் குரு வந்து ராகுவோட இணையக்கூடிய அந்த காலகட்டம் குரு சண்டால யோகம் அப்படின்ற ஒரு யோகம் வந்து உருவாக போகுது. இந்த குரு சண்டால யோகம் வந்து பல ராசிக்காரங்களுக்கும் ஒரு நல்ல யோகத்தை தரப்போகுது. அடுத்து வந்து இந்த மாதம் கடைசியில் அதாவது அக்டோபர் மாதம் 25 வந்து ராகுகேது பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த ராகுகேது பெயர்ச்சியும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. இந்த மூன்று கிரக பெயர்ச்சியும் பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் இந்த ராசி பலன்கள் எந்த அளவில் இருக்க போகுதுன்றதை பற்றி அடுத்து வர பதிவில் நம்ம பார்ப்போம். அடுத்ததை நாம் பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றது முழுமையாக வந்து இந்த 2023 சனி வந்து மாறி, அதாவது 7.5 சனி உங்களை விட்டு விலகிறதே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது. இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் இல்லை, 7.5 வருடம் வந்து சனி உங்களை ஆட்டி படைத்து அல்லல் பட வைத்தது. அந்த சனி தான் இப்பொழுது உங்களுக்கு 2 மாறி 3 இடமான கும்பத்திற்கு சென்று மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு மாற இருக்கிறது. ஸோ சனி வந்து 3 பாவம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், விஜயஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 3 பாவத்தில் வந்து சனி சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக சனி பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சகோதரர் வழி உறவுகள் எல்லாமே இதனால் வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பில் இருந்தது, அந்த அமைப்பெல்லாம் மாறி உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பொழுது, அது மட்டும் அல்லாமல் வருமானத்தை பார்த்தே பல வருடமான தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு 2023 ஜனவரி மாதம் முதலே ஒரு நல்ல வருமானத்தை கண்ணால் பார்ப்பீங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் அங்குதான் இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த வருமானங்கள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமே இந்த 2023 தான். இதனால் வரைக்கும் நிறைய நோயாளியும் அல்லல் பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள், குறிப்பாக வாயு தொல்லையால் ரொம்ப அவதிப்பட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய உடலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் அல்லாமல் இதனால் வரைக்குமே உடல் வந்து ரொம்ப மந்தப்பட்டுட்டே இருந்தக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் வந்து ஒரு புத்துணர்ச்சி அடைந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாக செயல்படுவீங்க. ஸோ நீங்கள் ஆக்டிவாக செயல்படும் பொழுதே உங்களுடைய தொழிலும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு நிலைமைக்கு வரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு, அதாவது குரு தான் உங்களுடைய ராசிநாதன், குரு தான் உங்களுடைய பலம், அந்த குரு பகவான் 5 இடமான ராகுவோட இணைந்து உங்களுடைய ராசியை பார்வையிட போறாரு. அந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜாக்பாட்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். திடீர் திடீர் என்று உங்களுக்கு பணம் பல வழியிலிருந்து வரும். எந்த வழியிலிருந்து பணம் வருது அதை எப்படி சேவிங்ஸ் பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா கட்டாயம் அது தனுசு ராசிக்காரங்களை தான் இருப்பாங்க. நிறைய பொன் பொருள், வீடு வாகனம், வண்டி,
இப்படி பல்வேறு ராசி பல்வேறு பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புத்திரன் ஆண் வாரிசு உங்களுடைய குடும்பத்தில் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பொழுது, தனுசு ராசிக்காரங்கள் நீண்ட காலமாக வந்து புத்திர பாக்கியம் இல்லாத தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆண் வாரிசு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2023 இருக்க பொழுது, அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்லக்கூடியது என்னென்னா திருச்செந்தூர் முருகர் தான். திருச்செந்தூர் முருகர் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாகவே இருக்கும், குருவோட ஸ்தலமும் கூட. ஸோ நீங்கள் குரு ஸ்தலம் சொல்லக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த 2023 எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு மனதார வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த 2023 அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லிங்காஸ்ரீ ஜோதிடம் சார்பாக நன்றி, வணக்கம்.